தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இறை தூதர் முகமது நபியின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் தங்களது வீடுகளிலேயே பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் உறவினர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து ஈகை திருநாளை கொண்டாடுகின்றனர். பக்ரீத் திருநாளை ஒட்டி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், இந்நாள் தியாக உணர்வுக்கு அடையாளமாக திகழ்வதாகவும் இது அனைவரின் நலனுக்காக பணியாற்ற மக்களை ஊக்குவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்களது மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதுடன் பரஸ்பர நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இறைவனுக்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுவதன் கொண்டாட்டமே பக்ரீத் பண்டிகை என்று குறிப்பிட்டுள்ளார். இது கருணையை ஏற்படுத்தவும், தியாகங்களை செய்யவும், அமைதி மற்றும் ஒருங்கிணைந்த சகோதரத்துவத்தை ஊக்குவிப்பதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பக்ரீத் பண்டிகை நல்லிணக்கம் மற்றும் அனைவருக்குமான சமூகத்தை உருவாக்க ஊக்குவிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். சகோதரத்துவம் மற்றும் இரக்கம் வலுப்படட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பக்ரீத் பண்டிகையையொட்டி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு கடிதம் எழுதியுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார பிணைப்பை பக்ரீத் பண்டிகை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திருக்குரான் போதிக்கும் உயரிய நெறிமுறைகளான அன்பு, அமைதி, மனிதநேயம் ஆகியவற்றை மக்கள் அனைவரும் மனத்தில் நிறுத்தி அன்புடனும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்திட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறப்பு தொழுகை, ஈகை ஆகிய இரண்டையும் பக்ரீத் பண்டிகை தினத்தில் இரு கண்களாக பாவித்து நபிகள் நாயகத்தின் போதனைகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் இந்நாளை மகிழ்ச்சியுடனும் சுய சுகாதார பாதுகாப்புகளுடனும் கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.